ஹாய் வியூவர்ஸ், ஸ்டெர்லைட் கலவரத்தால் தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வரும் ஒரு வாலிபர் ரஜினியை பார்த்து நீங்கள் யார் என கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர்களை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சென்று அரசு ஆஸ்பத்திரியில் சந்தித்து ஆறுதல் கூறி உடல்நலம் விசாரித்தார். அவர்களுக்கு 2 லட்சம் நிதி உதவியும் வழங்கினார். அவரிடம் ஒரு வாலிபர் நீங்கள் யார் என்று கேட்டார். அந்த வாலிபர் தூத்துக்குடி மாவட்ட கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார். அவருடைய பெயர் சந்தோஷ் பாபு. இவர் போராட்டக்காரர்களுக்கு பிஸ்கட், குடிநீர் பாக்கெட்டுகள் வழங்க சென்றபோது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர். அவர் படுத்திருந்த படுக்கை அருகே சென்று ரஜினி அவரை பார்த்து சிரித்தபடி கை கொடுத்தார். அப்போது அந்த வாலிபர் ரஜினிகாந்திடம் நீங்கள் யார் என்று கேட்டார். ரஜினி சிரித்துக்கொண்டே நான் தான் ரஜினிகாந்த் என்று சொன்னார். அதற்கு அந்த வாலிபர், அது தெரியாதா, 100 நாள் போராடினோமே, அப்ப நீங்க ஏன் வரல, சென்னையிலிருந்து வருவதற்கு 100 நாள் ஆகுமா என்றார். இதனால் ரஜினி இறுக்கமான முகத்துடன் சிரித்தபடியே சரிங்க சரிங்க என்று கூப்பி கை கூப்பிவிட்டு அந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விட்டார். இந்த சந்தோஷ் பாபு ஏற்கனவே தன்னை சந்தித்த அமைச்சர் கடம்பூர் ராஜு, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரிடமும் கேள்விகள் கேட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவோம் என்று எழுதி கொடுங்கள் என்றும் கேட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆறுதல் தெரிவிக்க வந்த அஜினிடம் இப்படி கேட்டது ஏன் என்று சந்தோஷ் பாபுவிடம் கேட்டபோது, ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி 100 நாட்களாக போராடி வருகிறோம். அப்போதெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் எங்களை சந்திக்கவோ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கவோ வரவில்லை. சம்பவம் நடந்து 7 நாட்கள் ஆகியும் வாய் திறக்காத ரஜினி இப்பொழுது எதற்காக வருகிறார்? ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைத்த பிறகு வந்துள்ளார். ஆலையை மூடவில்லை என்றால் ஒருவேளை வந்திருக்க மாட்டாரோ? சமூக விரோதிகள் கலந்து கொண்டார்கள் என்பதை அவர் எப்படி அறிந்தார் என்று பல கேள்விகளை கேட்டார்.